இந்தியாவோட ஜனநாயகத்தை மக்களாட்சியை மதச்சார்பின்மையே பன்முகத்தன்மையே ஒடுக்கப்பட்ட மக்கள் ஏழை எளிய மக்களை காப்பாற்றணும்னா பாஜக ஆட்சி அகற்றப்படணும் தமிழ்நாட்டில் பாஜக என்பது பூஜ்ஜியம் அதனால தமிழ்நாட்டில் பாஜகவை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை தமிழ்நாட்டில் மட்டும் பாஜக வீழ்த்தினா போதாது அகில இந்தியா முழுக்க பாஜக வீடு தனம் அதுக்கான அடித்தடம் தான் இந்தியா கூட்டணி பாரதிய ஜனதா கட்சி பூஜ்ஜியம்னா பாரதிய ஜனதா கட்சிக்கு எதுக்கு வந்து அசெம்பிளியில் பதில் சொல்லிகிட்ருக்காங்க அசெம்பிளிக்கு வெளியில் எதுக்கு அமைச்சர்கள் எங்களுக்கு பதில் சொல்கிறாங்க பூஜ்ஜியத்துக்கு யாராவது மதிப்பு இல்லைன்னு சொன்னால் அப்போ எங்களுக்கு பதிலே சொல்ல வேணாமே எதுக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய அரசியல் என்பதே பாரதிய ஜனதா கட்சியை வைத்து தான் நீங்கிக் கொண்டிருக்கிறது திரு அண்ணாமலை அவர்கள் தேசிய ஜனநாயக கூட்டணி என்பது எங்கள் வீடு என்று சொல்லியிருக்கிறார் இந்த தேசிய ஜனநாயக கூட்டணியை அமைக்கின்ற பொழுது அவருக்கு என்ன இருக்கும் என்று எனக்கு தெரியவில்லை அநேகமாக அவர் படிக்கின்ற மாணவராக இருந்திருப்பார் என்று கருதுகிறேன் வடமாநிலத்தில் மட்டும் இருந்த அந்த இயக்கத்தை மாநிலங்களுக்கு அறிமுகப்படுத்தி அறிமுகப்படுத்தியதோடு மட்டுமல்லாமல் இந்த தேசிய ஜனநாயக கூட்டணி என்ற தேசியம் வருகிறதே தேசியம் என்ற சொல்லிற்கு ஒரு அமைப்பை உருவாக்கி கொடுத்தவர் இதயதயம் டாக்டர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் எனவே வரலாறு தெரியாமல் பேசக்கூடாது நாங்கள் கட்டிய கட்டிடம் அந்த கட்டிடம் எங்கள் அம்மா உருவாக்கி கொடுத்த அந்த அமைப்பு என்பதை திரு அண்ணாமலை அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் வணக்கம் இது கேள்விக்களம் தமிழ்நாட்டில் தான் பாஜக என்று தமிழ்நாட்டின் முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கடந்த இரண்டு தேர்தல்களிலும் தமிழ்நாட்டை சுற்றி சுற்றி வந்தபோதும் பாஜகவுக்கு ஒருவரும் வாக்களிக்கவில்லை ஒரு எம்பிக்கும் தமிழ்நாட்டில் நடக்கவில்லை அதுபோல இந்த முறையும் அதுதான் என்பது அவருடைய வாதம் அதிமுக இன்னொரு புறத்தில் பாஜகவை விமர்சிக்கிறது இதன் இடையில் இன்று பாஜகவினுடைய மாநில பொதுச் திரு ராமசீனிவாசன் ஒரு முக்கியமான கருத்தை சொல்லியிருக்கிறார் அது ஏறத்தாழ முடிந்து போய்விட்ட பாஜக அதிமுக கூட்டணிக்கு உயிர் கொடுக்கக்கூடிய ஒரு முயற்சியாக அதை நாம் கருதலாம் அதில் வேண்டுகோளும் இருக்கிறது மிரட்டலும் இருக்கிறது வேண்டுகோள் என்னவில்லை என்னவென்றால் திமுக எதிர்ப்பு வாக்குகள் சிதறிவிடக் கூடாது எனவே இதை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பு புரிந்து கொள்ள வேண்டும் அதிமுகவும் பாஜகவும் மோதிக்கொள்ள வேண்டும் என்று நாங்கள் விரும்பவில்லை ரெண்டாவது அணி மூன்றாவது அணிலாம் இல்லை இரண்டே அணி தான் எங்களோடு அதிமுக கூட்டணிக்கு வரவில்லை என்றால் பெரிய விலையை கொடுக்க நேரிடும் பின்னாட்களில் அரசியல் ரீதியாக ரொம்பவே வருத்தப்படுவார்கள் பாஜகவை சாதாரணமாக கருதுகிறார்கள் அப்படி இல்லை என்பதை வரும் தேர்தலுக்கு பிறகு புரிந்து கொள்வார்கள் பாஜகவை விட்டு விலகியதால் சிறுபான்மை மக்கள் வாக்குகள் அதிமுகவுக்கு அப்படியே வந்துவிடும் என்பதற்கு உத்தரவாதம் இல்லை பதிமூன்று சதவீத வாக்குகளில் ஒரு சதவீதம்தான் அவர்களுக்கு கிடைக்கும் என்பது பிஜேபி சொல்லக்கூடிய கணக்கு இது சார்ந்து நாம் பேசப் போகிறோம் பாஜக உண்மையிலேயே தங்கள் தலைமையில் அணி அமைய வாய்ப்பில்லை என்கிற நிலையில் அதிமுகவை நெருக்கி உருட்டி மிரட்டி தங்கள் அணிக்குள் கொண்டு வருவதற்கு முயற்சிக்கிறதா அல்லது சண்டை இருப்பது போல அதிமுகவை பாஜக மிரட்டுவது போலவும் பாஜகவுக்கு அதிமுக சவால் விடுவது போலவும் ஒரு மாய தோற்றத்தை தேர்தலுக்கு முன்னால் கட்டமைக்கிறார்களா என்ற ஒரு வினாவும் கூடவே எழுகிறது நம்மோடு விடுதலை சிறுத்தைகள் தேர்தல் கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் திரு ஆலூர் ஷானவாஸ் அவர்கள் மூத்த பத்திரிக்கையாளர் திரு தராசி ஷியாம் அவர்கள் விமர்சகர் திரு நித்யானந்தம் அவர்கள் வழக்கறிஞர் திரு அக்னீஸ்வரன் அவர்கள் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு தனியரசு அவர்கள் உங்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் ஆலூர் ஷானவாசோடைய முதற் பார்வையை கேட்கணும் பூஜ்யந்தான் அப்படின்னு சொல்லிவிட்டு எங்களை பற்றியே பேசிகிட்டு இருக்கீங்களே பிஜேபி ஒரு ஃபோர்ஸ் இல்லைன்னா கண்டுகொள்ளாமல் போக வேண்டியது தானே ஏன் பாஜகவுக்கு எதிர்வினையாக பிரதமரில் தொடங்கி தமிழ்நாட்டில் இருக்கிற பிஜேபி தலைவர்கள் வரையிலும் தினந்தோறும் திமுகவும் திமுக கூட்டணி கட்சிகளும் அவர்களுக்கு பதில் சொல்லிக்கொண்டும் கேள்வி எழுப்பி கொண்டும் அவங்கள சுற்றி தானே அரசியல் நடத்துகிறீங்க அப்படின்னு வானதி சீனிவாசன் அவர்கள் சொல்கிறத எப்படி புரிஞ்சுக்கிறீங்க ராம சீனிவாசன் எடுத்திருக்கிற இந்த அம்பு அது வந்து தாக்குதல்னு சொல்கிறதா வேண்டுகோள்னு சொல்கிறதா நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கிறீங்க நேத்து திருச்சியை திணறக்கூடிய வகையில் இந்தியாவை திரும்பி பார்க்கக்கூடிய வகையில் இந்தியா கூட்டணிக்கே வழிகாட்டக்கூடிய வகையில் ஒரு மகத்தான மக்கள் திரள் மாநாட்டை விடுதலைச் சிறுத்தைகள் எங்கள் தலைவர் தலைமையில் நடத்தி முடித்திருக்கிறோம் அந்த மாநாட்டில் முழங்கிய மாண்புமிகு முதலமைச்சர் தளபதி அவர்கள்தான் அந்த மாநாட்டு மேடையில் தான் பாஜகவை பற்றி சொல்லும்போது தமிழ்நாட்டில் பாஜக பூஜ்ஜியமாக இருக்கிறது நம்முடைய இலக்கு இந்தியாவாக இருக்கிறது மற்ற மாநிலங்களில் பாஜக மிகப்பெரிய அளவுக்கு அதிகாரத்தை செலுத்தி கொண்டிருக்கிறார்கள் ஆதிக்கத்தை செலுத்தி கொண்டிருக்கிறார்கள் எனவே அதை நோக்கி நாம் பயணிக்க வேண்டும் என்று சொன்ன செய்தி என்பது இந்திய நாட்டு மக்களுக்கு சொன்ன செய்தி மற்ற மாநிலங்களுக்கு சொன்ன செய்தி குறிப்பாக இந்தியா கூட்டணிக்கு சொன்ன செய்தி அது ஏதோ வானதி சீனிவாசன் அவருக்கு சொன்ன செய்தி போல புரிந்து கொண்டு அவர் இருக்கிறார் தமிழ்நாட்டில் பாஜக பூஜ்ஜியம் தான் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை கட்டமைப்பு வலிமை இல்லாத கட்சி எந்த ஊரிலும் சொல்லும்படி ஒரு களம் இல்லாத கட்சி தமிழ்நாட்டின் களத்தோடு எந்த வகையிலும் பொருந்தி போகாத கட்சி தமிழ்நாட்டின் கோரிக்கை எதையும் ஏற்காத கட்சி தமிழ்நாடு சட்டமன்றத்தில் எல்லா கட்சிகளும் சேர்ந்து ஒரு தீர்மானத்தை ஆதரிக்கும் போது ஒரு சட்ட முன்னொடிவுக்கு குரல் கொடுக்கும்போது பாஜக மட்டும் தனித்து வெளியேறுகிற கட்சி இப்படிப்பட்ட கட்சிக்கு என்ன ஏற்பு இருக்க போகுது தமிழ்நாட்டில் எனவே அதையெல்லாம் வைத்து நாம தமிழ்நாட்டில் தான் என்று சொல்லுகிறோமே தவிர கட்டமைப்பு ரீதியாக சொல்கிறோம் மற்றபடி அவர்களினுடைய கொடுங்கரம் என்பது ஒட்டுமொத்த இந்தியாவையும் தாக்குகிறது தமிழ்நாட்டை குறிப்பாக அது கவ்வி பிடிக்கிறது எனவே பாஜக எதிர்ப்பு என்பது பாஜக பின்பற்றுகிற கொள்கை எதிர்ப்பு தமிழ்நாட்டில் இருக்கிறது அது தமிழ்நாட்டில் நம்ம நேற்று முப்பத்தி மூன்று தீர்மானங்களை போட்டிருக்கிறோம் அதில் தொன்னூறு விழுக்காடு தீர்மானங்கள் பாஜக எதிர்ப்பு தீர்மானங்கள் தான் பாஜகவை நோக்கிய தீர்மானங்கள் தான் பாஜக எப்படி இங்கே இருக்கக்கூடிய அரசு அதிகார அமைப்புகளை தவறாக பயன்படுத்துகிறது ஆளுநரை வைத்துக்கொண்டு என்னென்ன வேலை செய்கிறது எப்படி டெல்லியை நோக்கி அதிகாரங்களை குவிக்கிறது எப்படி மாநில உரிமைகளை பறிக்கிறது எப்படி வந்து தேசிய இனங்களுக்கு எதிராக இருக்கிறது எப்படி இங்கே இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பெரும்பான்மை மக்களுக்கு எதிரான சட்டங்களை திட்டங்களை இயற்றுகிறது என்பதை பற்றிய முப்பத்தி மூன்று தீர்மானங்களை இயற்றி இருக்கிறோம் பாஜக பூஜ்யம் என்று சொல்லப்பட்ட அதே மேடையில் தான் பாஜகவை எதிர்த்து முப்பத்தி மூணு தீர் தீர்மானங்கள் இயற்றப்பட்டிருக்கிறது அப்ப ரெண்டை பிரித்து பார்க்கணும் பாஜக ஒன்றியத்தில் மிகப்பெரிய அளவுக்கு அதிகாரம் செலுத்தக்கூடிய கட்சி அவர்கள் அந்த அதிகாரத்தை வைத்துக்கொண்டு மிகப்பெரிய தகிதத்தங்களை செய்கிறார்கள் தலையீடுகளை செய்கிறார்கள் தவறாக பயன்படுத்துகிறார்கள் அதையெல்லாம் எதிர்க்க வேண்டிய தேவை இருக்கிறது இன்னொரு பக்கம் தமிழ்நாட்டில் அவர்களுடைய களநிலை என்னவென்றால் இன்னைக்கு என்னங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் எனவே அது வந்து நேரடியாக அதை புரிந்து கொண்டு நாங்கள் ஒன்றுமே இல்லைன்னா எங்களை பற்றியே ஏன் பேசுகிறீங்க என்று கேட்பது ஒரு அறியாமையின் வெளிப்பாடு தமிழ்நாட்டில் பிஜேபி ஒன்றுமே இல்லை ஆனாலும் பிஜேபியை பற்றி பேசுவது என்பது தமிழ்நாட்டுக்கான பேச்சு இல்லை இந்தியா முழுமைக்கும் சுற்றி நிற்கக்கூடிய ஆபத்தை தமிழ்நாட்டு மக்களுக்கு எச்சரிக்கக்கூடிய ஒரு பேச்சு அப்படின்னு புரிஞ்சுக்கணுன்றீங்க திரு ராமசீனிவாசன் ஒரு முக்கியமான கருத்தை சொல்கிறாரு பிஜேபியோட அதிமுக மீண்டும் கூட்டு சேரணும் இல்லைன்னா பெரிய விலை தர நேரிடும் அப்படின்னு சொல்கிறாரு அது என்ன விலை அப்படின்னு நமக்கு தெரியல ஒரு கூட்டணி முறிந்து விட்ட பிறகு திரு அண்ணாமலை சில நாட்களுக்கு முன்னாடி சொன்னார் ஜன்னலில் திறந்து வச்சுருக்கிறோம் வாசல் திறந்து வச்சுருக்கிறோம் எது வழியாக வேணா வரலான்னாரு இப்போ வரலைன்னா நீங்கள் வந்து விலை தர நேரிடும் அப்படின்னா இது வந்து தங்களுக்கு ஆள் பிடிக்கக்கூடிய வேலை அதிமுகவோடு சேர்ந்தால் கரை சேரலாம் அப்படின்னு நினைக்கிற எண்ணத்திலிருந்து இது வருதா இல்லை அதிமுகவோட ஒரு பொய் சண்டையை நாங்கள் மிரட்டுறது மாதிரி மிரட்டுறோம் நீங்கள் வந்து எதிர்த்து சவால் விடுறது மாதிரி விடணும் ஸோ களத்தை வந்து திமுக வெர்சஸ் பிஜேபி கூட்டணி அப்படின்னு இருக்கிறதுக்கு பதிலாக அதிமுக வேர்சஸ் பிஜேபி அப்படின்னு மாத்திர ஒரு முயற்சியாக இதை பார்க்கணுமா வலை விரிப்பதும் விலை வைப்பதும் பாஜகவுக்கு கைவந்த கலை பல்வேறு மாநிலங்களில் ஒரு சீட்டு கூட ஜெயிக்காமல் ஒரு எம்எல்ஏ கூட பெறாமல் அல்லது பெரும்பான்மைக்கு தேவையான எம்எல்ஏக்களை பெறாமல் ஆட்சியை எப்படி பிடித்தார்கள் வலை விரித்து பிடித்தார்கள் விலை வைத்து பிடித்தார்கள் எனவே ஏக்நாத் சிண்டேக்கு என்ன விலை வைக்கப்பட்டதோ இப்போது நிதிஷ்குமாருக்கு என்ன விலை வைக்கப்பட்டிருக்கிறதோ பல மாநிலங்களில் என்னென்ன விலையை வைத்து எப்படி ஆட்சி அதிகாரத்திற்கு அவர்கள் வந்தார்களோ அதே பாணியில் தமிழ்நாட்டிலும் பின்பற்றுகிறார்கள் அதிமுகவிலும் கூட ஜெயலலிதா அம்மையாருடைய மறைவுக்கு பிறகு இதைத்தான் அவர்கள் தொடர்ந்து செய்தார்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் இப்போதும் கூட அங்கே பல அணி உருவானதற்கு பின்னணி பாஜக தான் இப்போதும் ஓபிஎஸ் பாஜகவின் குரலாகத்தான் பேசி கொண்டிருக்கிறார் இப்படிப்பட்ட ஒரு சூழலில் அதிமுகவில் எப்படியாவது வந்து கூட்டணி வைத்துவிட வேண்டும் அதிமுகவோடு பிஜேபி துடிக்குது நீங்க வந்து பூஜ்ஜியமாக இருப்பதனால்தான் மற்ற கட்சிகளின் முதுகில் ஏறி சவாரி செய்து இங்கே வந்து உங்களுடைய இருப்பை காட்டணும்னு நினைக்கிறீங்க நீங்கள் தனித்து போக வேண்டிதானே உங்களுக்கு வந்து அண்ணாமலை பேசிய பேச்செல்லாம் என்ன நாங்கள் வளர்ந்துட்டோம் அப்படி வந்துட்டோம் இப்படி வந்துட்டோம் நாங்கள் வந்து இருபத்தைந்து தொகுதிகள் போட்டியிட போகிறோம்னு இதே அண்ணாமலை தானே சொன்னார் நீங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அதிமுகவை வைத்துக்கொண்டு தமிழ்நாட்டில் இன்னும் ஐந்து கட்சிகளை வைத்துக்கொண்டு அதிமுக தான் பெரிய இயக்கம் அதுதான் தலைமை ஏற்கும் என்று ஒரு பக்கம் சொல்லி கொண்டு இன்னொரு புறம் இருபத்தைந்து தொகுதிகளில் பாஜக போட்டியிடும்னு எப்படி சொன்னீங்க அப்போது இருபத்தைந்து தொகுதிகளில் போட்டியிடும்னு சொன்ன நீங்க இப்போ ஏன் அதிமுக வரணும்னு மிரட்டுறீங்க வராட்டா விளைவுகளை சந்திக்க வேண்டி வரும்னு ஏன் எச்சரிக்கிறீங்க அப்போ உங்கள் நிலைமை உங்களுக்கே தெரிகிறது பிஜேபியினுடைய வலிமை என்ன பிஜேபியினுடைய நிலைமை என்னங்கிறது பிஜேபிக்காரர்களே இப்போது அவங்க வாயாலேயே வந்துருச்சு அப்போ பிஜேபியின் நிலைமை அதுதான் இன்னைக்கு ஈரோடு இடைத்தேர்தல் தேர்தலுக்கு முன்னால் வரைக்கும் அண்ணாமலை டெய்லி பிரஸ் மீட்டை பார்த்து ப்ரெஸ்ஸை பார்த்து என்ன சொல்லிகிட்டு இருந்தார் நாங்கள் தான் பெரிய கட்சி நாங்கள் அப்படி நிற்க போகிறோம் இப்படி நிற்க போகிறோன்னார் தேர்தல் நெருங்கின உடனே அதிமுகவோட மீண்டும் உறவை புதுப்பித்து கொண்டு அப்போ என்ன சொன்னார் எங்களுக்கு வந்து பெரிய கேண்டிடேட் இல்லை அங்கே பெரிய அளவுக்கு எங்களுக்கு செல்வாக்கு இல்லை அதுக்கு வந்து செல்வாக்கு மிக்க கட்சி வேணும் கேண்டிடேட் வலிமை வேணும் அது வேணும் இது வேணும் அதெல்லாம் அதிமுகவுக்கு தான் இருக்குது எனவே நாங்கள் அதிமுக வேட்பாளரை ஆதரிக்கிறோம்னு கடைசியில் வழிக்கு வந்தார் அப்போது இதுதான் உண்மை கொங்கு மண்டலத்தில் தான் பிஜேபி வளர்ந்துருக்கிறதுன்னு அவங்க சொல்கிறாங்க கோயம்புத்தூர் அந்த ஈரோடு சைடு ஏற்கனவே ரெண்டு சட்டமன்ற உறுப்பினர்கள் அவங்க வச்சுருக்காங்க ஏற்கனவே நாடாளுமன்றத்தை அங்கே பிடித்தாங்க இப்படிப்பட்ட வலிமையான இடத்தில் ஒரு இடைத்தேர்தல் வருகிறது அந்த தேர்தலை சந்திப்பதற்கு அதிமுக பின்னாடி போய் ஒழிஞ்சிக்கிட்டாங்க அந்த அதிமுக என்ன சொல்லுச்சுன்னா பாஜகவால் தான் நாங்கள் வந்து நாற்பதாயிரத்துக்கு மேற்பட்ட வாக்குகளை இழந்துட்டோம் அப்படின்னு செங்கோட்டையன் ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு இதுதான் அந்த கட்சியினுடைய நிலைமை அப்படி இருக்கும்போது இன்றைக்கி இவங்க எங்கே இப்போ தனித்து விடப்பட்டு யாரும் கூட்டணிக்கு வராமல் ஒரு ரெண்டு விழுக்காடு மூணு விழுக்காடு என்கிற அளவுக்கு ஓட்டு வந்து சுருங்கிருமோ அண்ணாமலை தலைமையேற்ற பிறகு பத்து விழுக்காட்டுக்கு மேலே போயிட்டோம் பதினஞ்சு விழுக்காட்டுக்கு மேலே போயிட்டோம்னு சொல்லிக்கிட்டு இருந்து கடைசியில் யதார்த்தத்தில் போட்டியிட்டு இன்னும் ஏற்கனவே வாங்கிய வாக்குகளை விட அது குறைவாக போய்விட்டால் சந்தி சிரிச்சிருமே என்பதனால தேர்தல் நெருங்கிருச்சு இப்போ போய் களத்தை தயார் பண்ண முடியாது எனவே மீண்டும் அதிமுகவை இழுத்து அதோடு கூட்டணி வைத்து ஏற்கனவே தமிழ் மாநில காங்கிரஸ் புதிய தமிழகம்லாம் குழப்பத்தில் நிற்கிறாங்க என்ன செய்யணும்னு தெரியாமல் எல்லாரையும் அரவணைச்சு அந்த அதிமுகவுடைய வாக்கு விழுக்காட்டோடு சேர்ந்து ஒரு இருபத்தைந்து விழுக்காடு ஓட்ட காட்டிரலாம் மானமாவது மிஞ்சும் என்கிற அளவுக்கு இவர்கள் இப்போது திட்டப்படுகிறார்கள் எனவே தான் அந்த எதிர்பார்ப்பில் அந்த ஆற்றாமையில் அந்த எரிச்சலில் அதிமுகவை மிரட்டுகிறார்கள் திரு தராசி ஷாம் அதிமுக பாஜக உறவு முறிஞ்சு போனதா இல்லை மீண்டும் அது திமுக எதிர்ப்பு வாக்குகள் சிதறக்கூடாதுன்னு சொல்லி எல்லோரையும் ஒருங்கிணைக்க கூடிய முயற்சி நடக்குதா ஒருங்கிணைக்க பாரதிய ஜனதாவின் சில தலைவர்கள் விரும்புகிறார்கள் என்ன காரணம் என்றால் அவர்கள் அப்போதுதான் வந்து இந்த வெற்றி இலக்கை தொட முடியும் அந்த நம்பிக்கை வரும் உதாரணமாக நாகர்கோவில் பகுதியில் பாரதிய ஜனதா வளர்ந்திருக்கிறது தொண்ணூத்தாறு காலகட்டத்திலேயே அங்கு வந்து ஒரு எம்எல்ஏ பாரதிய ஜனதாவுக்கு பத்மபுரம் தொகுதியிலிருந்து வேலாயுத நாயர் அதுதான் வந்து தொண்ணூத்தெட்டுல வந்து அண்ணாதிமுக பாரதிய ஜனதா கூட்டணிக்கு ஒரு அடித்தளம் மாதிரி அமைஞ்சது ஆளுக்கு அஞ்சு சீட்டு இல்லையா பாஜக மதிமுக பாமக மூணு பேருக்கு அஞ்சு அஞ்சு சீட்டு வந்து ஜெயலலிதா கொடுத்தாங்க பாலப்பாடி ராமமூர்த்திக்கு ஒரு சீட்டு சுப்பிரமணியசாமிக்கு ஒரு சீட்டு ஆக மொத்தம் பதினேழு சீட்டு விட்டு கொடுத்தாங்க காரணம் வந்து தொண்ணூத்தாறுல பாரதிய ஜனதாவுக்கு கிடைத்த அந்த ஒற்றை வெற்றி விஜயகாந்த் வெற்றி மாதிரி ஒற்றை வெற்றி ஆனால் பாரதிய ஜனதா கூட்டணி இல்லாம அண்ணாதிமுக தனியாக ஜெயிக்கும் போது அண்ணாதிமுகவோட வலிமை வந்து அதிகம் ரெண்டு பெரிய திராவிட கட்சிகளில் இது ஒன்று ஆனால் அண்ணாதிமுக ஓட்டு வங்கி இல்லாம பாரதிய ஜனதா அதன் செல்வாக்குள்ள பகுதிகளில் கூட ஜெயிக்க முடியாது எடுத்துக்காட்டா நாகர்கோயில் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு செல்வாக்கு இருக்கிறது தான்லிகை நாடார் அவர்கள் காலத்திலிருந்து எனக்கு நல்ல பழக்கம் ஆனால் நாகர்கோயில ஓட்டு வங்கி எப்படி அமையுது திமுக காங்கிரஸ் கட்சியோட ஓட்டு வங்கி ஏற்கனவே தேசிய கட்சி அங்க பெரிய ஓட்டு வங்கி இருக்கு அது போக இடதுசாரிகள் ஓட்டு வங்கி இந்த மூணு ஓட்டு வங்கி சேர்க்கும் போது நார்வோயல் தொகுதியில கூட பாரதிய ஜனதா வெற்றி பெறுவது தனித்து நின்று வெற்றி பெறுவது என்பது ரொம்ப ரொம்ப கடினம் அதாவது அவர்களுக்கு செல்வாக்குள்ள தொகுதிகள் ட்ரெடிஷனல் தொகுதியை நான் சொல்றேன் கிட்டத்தட்ட பாக்கெட் பேஸ்ட் பார்ட்டி தான் தமிழ்நாடு பூராவும் பாரதிய ஜனதாவுக்கு சீரான ஆதரவு கிடையாது ஆனா அதுக்காக முழுக்க முழுக்க பூஜ்ஜியம்னு நான் சொல்லல ஆங்காங்கே ஆங்காங்கே ஆதரவு இருக்கு வெற்றி கொடுவதற்கு கூட்டணி வேணும்ன்ற ஒரு கோணத்தை நீங்க சொல்றீங்க நான் புரிஞ்சுக்கிட்டேன்னாலும் கூட்டணியே தேவையில்லை நாங்க தான் எதிர்க்கட்சி அப்படின்னு சொல்லி நான் வந்து மாநில தலைவராக இருக்கிறது என்ன மேனேஜராக இருக்கவா நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி கூட்டணி சேர்ந்தால் நான் ராஜினாமா செஞ்சிருவேன் அப்படிலாம் சொல்லி ஒரு தலைவரை வந்து பேச விட்டு அவர் பேசி கூட்டணி முறிந்த பிறகு தேர்தல் நெருங்குது தேதி எப்போ வேணால் அறிவிக்கலாம் கோயிலும் திறந்தாச்சு அப்படின பிறகு பீகாரில் நடக்கிற மாதிரி யூபியில் இதில் வெஸ்ட் பெங்காலில் நடக்கிறது மாதிரி இங்கே அது மாதிரியான ஒரு முயற்சி நடக்கிறதா பிஜேபி வந்து போன அதிமுகவை எப்படியாவது திரும்ப கொண்டு வர முயற்சியில இறங்கி இருக்குன்னு புரிஞ்சுக்கணுமா செய்யும் அதாவது பீகார்ல நடக்கிறது நம்ம பார்க்கிறோம் ஆம் ஆத்மி என்ன குற்றச்சாட்டு வைக்குது இருபத்தஞ்சு கோடி ரூபாய் ஒவ்வொரு எம்எல்ஏக்கு வேலை பேசி ஏழு எம்எல்ஏக்களை இழுக்க முயற்சி செய்யறாங்கிற குற்றச்சாட்டை பொதுவெளியில வைக்குது ஜனதாவை பொறுத்தவரையில் அவர்கள் எது வேண்டுமானாலும் செய்வார்கள் இது தொடர்ந்து நம்ம இந்தியால தொடர்ந்து பார்த்து கொண்டே வருகிற ஒரு விஷயம்தான் தான் செய்ய மாட்டார்கள்னா நான் சொல்ல வரல அதிமுக கூட்டணி அவசியம் தேவை குறிப்பாக பாரதிய ஜனதாவில் வெற்றி கோட்டை தொடரணும்னு நினைக்கிற தலைவர்களுக்கு அவர் அவர்களுக்கு ஒரு தொகுதியை வந்து மனதில் வைத்திருப்பார்கள் அவர்களுக்கு தேவை ஆனால் ஒட்டுமொத்த அண்ணாதிமுகவோட எண்ணம் எதுங்கிறத நம்ம இதில் பார்க்கணும் அது வந்து மீண்டும் மீண்டும் திரும்ப திரும்ப சொல்லப்பட்டிருக்கிறது பாரதிய ஜனதாவோடு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல கூட்டணி கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தி கிடையாதுன்னு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூறுகிறார்கள் அது என்ன ஆக போகுதுன்னு நமக்கு தெரியாது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல கூட்டணி கிடையாது என்பதை நோக்கித்தான் அண்ணாதிமுக புள்ளி நகர்வதாக நான் வந்து நினைக்கிறேன் அப்போ பாரதிய ஜனதா தலைமையில ஒரு தனியான அணி அந்த அணியில் பாமக சேர்ந்தால் பாரதிய ஜனதா கூட்டணிக்கு ஓட்டு வங்கி கூடுதலாக கிடைக்கும் ஏன்னா தனித்து போட்டி போடும்போது நான் நகராட்சி உள்ளாட்சி தேர்தல்களில் கிட்டத்தட்ட ஆறு சதவீதம் வாங்கியிருந்தாங்க இப்போ நிச்சயமா கூட இருக்கும் பாரதிய ஜனதா வந்து முற்றிலும் நம்ம பிறந்தள்ள முடியாது ஒவ்வொரு கிராமங்கள்ல நான் நிறைய கிராமங்களில் பார்க்கறேன் கம்பங்கள் இருக்கு திருமண வீடுகளில் பார்க்குறேன் நம்ம திராவிட திருமண வீடுகள் மாதிரி பேனர்கள்லாம் வச்சு ஒரு பெரிய அளவுக்கு அவர்களோட பிரசன்ஸ் தெரியுது நீங்க சாதாரண ஒரு விஓ ஆபீஸ்ல தாசில்தார் ஆஃபீஸ்ல போனீங்கன்னா கண்டிப்பா பாரதிய ஜனதாவில இருந்து யாராவது ஒரு வந்து ஏதோ ஒரு சிபாரிசுக்கு வராது பிரசன்ஸ் இருக்கு ஓட்டு வங்கியா மாறுமானா கட்டுமானம் வேணும் அதுதான் ஷானவாஸ் சொன்னது அது கட்டுமானம் இருக்கா இல்லையான்னு நமக்கு உண்மையிலேயே தெரியாது அண்ணாமலை அவர்கள் போவதாலேயே அந்த கட்டுமானம் வளர்ந்துடும் நான் சொல்ல வரல அப்படியான சூழ்நிலையில் பாரதிய ஜனதா கூட்டணி அண்ணாதிமுகவுக்கு தேவையில்லை ஆனால் அதிமுக கூட்டணி பாரதிய ஜனதாவுக்கு தேவை இந்த நிலைமையில் இருக்கிறது கூட்டணியை நாட வேண்டிய இடத்தில் பிஜேபி தள்ளப்பட்டுருச்சுன்றீங்க திரு நித்யானந்த மகளுடைய கோணத்தை கேட்கலாம் இது என்ன சார் இது அனைவருக்கும் வணக்கம் வெற்றி கோட்டை தொடுவதற்கா எண்ணிக்கையை கூட்டுவதற்கா என்ற கேள்வியைத்தான் நான் தலா சாமி எடுத்து வைக்கிறேன் எந்த எண்ணிக்கை கூட்டுறது பாராளுமன்றத்தின் உறுப்பினர்களின் எண்ணிக்கை என்டிஏவுக்கு அதிகமாக வேணுமா அல்லது வெற்றி கோட்டை தொட வேண்டும் என்பது சாதாரண ஒரு விஷயத்துக்காக வேண்டுமா என்று சொன்னால் நிச்சயமாக வெற்றி கோட்டை தொட்ட தான் சார் எண்ணிக்கை வெற்றி பெற்றால் தான் எம்பி ஆவாங்க வெற்றி கோட்டை தொட்ட பாரதிய ஜனதா கட்சி என்பது வெற்றி கோட்டை தாண்டக்கூடிய ஜெயலலிதா போன்ற ஆளுமையும் கருணாநிதி போன்ற ஆளுமையும் இருக்கின்ற காலத்திலேயே தனியாக நின்று வெற்றி பெற்ற கட்சி தான் பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டில் பாராளுமன்ற தேர்தல் கோயம்புத்தூர்லயும் நிக்கும் போது ஜெயலலிதாவோட கூட்டுக்கடியாது கருணை விஜயகாந்த் தலைமையில் ஒரு கூட்டணி வச்சாங்க அம்மாங்க ஒரு நிறைந்த ஆளுமை கொண்ட இரண்டு பேரை எதிர்த்து வெற்றி பெற்றிருக்கிறார்கள் எனவே வெற்றி கோட்டைத் தோடுவது என்பது இரண்டு மூன்று மாவட்டங்களில் அன்றைக்கே மிக வலுவாக இருந்தது ஆனால் இந்த அண்ணாமலை வந்த பிறகு நிச்சயமாக வளர்த்து இருக்கிறது எல்லோருமே ஏற்றுக்கொள்கிறார்கள் முதலமைச்சர் சூழியம் என்று சொல்லலாம் ஆனால் எல்லோருமே ஏற்றுக்கொள்கிறார்கள் திராசி சாமி அவர்கள் கூட இப்பொழுது ஏற்றுக்கொண்டார்கள் நான்

அதே நேரத்தில் அந்த கட்சியை நடத்துகின்றவர் யார் என்பவர் மீது அதிக நம்பிக்கை வேண்டும் ஒப்பிட்டு பார்த்தீர்கள் என்று சொன்னால் இன்றைக்கு தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் அண்ணாமலை மீது இளைஞர்களுக்கு இருக்கின்ற ஈர்ப்பு பெண் குழந்தைகளுக்கு பெண் மாணவிகளுக்கு இருக்கின்ற ஈர்ப்பு புதிய வாக்காளர்களுக்கு இருக்கின்ற ஈர்ப்பை நீங்கள் பார்க்கும் பொழுது நிச்சயமான ஒரு மாற்றத்தை நீங்கள் கண்டிருப்பீர்கள் அவர்கள் முகத்தில் ஒரு ஒளியை பார்த்திருப்பீர்கள் எனவே இதை ஒப்பிட்டு பாருங்கள் எனவே நல்ல வேட்பாளர்களை அறிமுகமான வேட்பாளர்களையும் நிறுத்துவார்கள் அறிமுகமான தலைமை ஆளுமை உடைய ஒரு தலைவனை வைத்து இந்த தேர்தல் நடத்துவார்கள் மோடி மாநிலத்தில் அண்ணாமலை இரண்டுமே சரியான ஆளுமைகள் என்று இளைஞர்கள் நம்புகிறார்கள் எனவே அதை வைத்து இவர்கள் பேசுவார்கள் மாநிலத்தில் அண்ணாமலை மத்தியில் மோடி அந்த ஸ்லோகன் வந்து வெற்றியை தந்துரும்னா இப்போ ஏன் வந்து நீங்க கூட்டணியை விட்டுட்டு போனீங்கன்னா உங்களுக்கு திரும்ப வரலன்னா உங்களுக்கு பிரச்சனை வரும் பாத்துக்குங்க நான் உங்க நல்லதுக்கு தான் சொல்றோம் பிஜேபி அண்டர் பண்ணாதீங்க

அந்த விலையை நீங்கள் தர வேண்டி வரலாம் இதுதான் அதனுடைய பொருள் அதை நாம் மாற்றி விரட்டுகிறார் விரட்டுகிறார் அப்படி சொல்ல முடியாது ரெண்டாவது பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த வரையில ஸோ அது மிரட்டல் கிடையாது எங்களோட வரலன்னா நீங்களும் ஜெயிக்க மாட்டீங்க இது வந்து நீங்க ஒரு பெரிய விலையை தரக்கூடிய நிலைமை வந்துடும் தேர்தல் ஆனால் பாரதிய ஜனதா கட்சி என்று அடிப்படையில் வாக்குகள் கூடியிருக்கிறது எங்களால் ஐந்து ஐந்தோ பத்தோ வாக்குகளை பெற முடியும் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள் அண்ணா திமுக தேய்ந்து கொண்டிருக்கிறது பிரிந்து விட்டது எனவே அவர்கள் ஒன்று சேர்ந்து வந்தால் பாஜகவுடன் இணைந்து வந்தால் பல கூட்டணிகளில் மாற்றம் ஏற்பட்டால் நிச்சயமாக திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு சரியான ஒரு எதிரி அதாவது திராவிட முன்னேற்றக் கழகம் அதாவது இண்டி கூட்டணியா அல்லது என்டிஏ கூட்டணியா என்பது தமிழகத்தில் ஒரு கை பார்த்து விடலாம் என்றுதான் ராமசீனிவாசன் அவர்கள் தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள் எடப்பாடி அவர்கள் சற்று மயக்கத்திலே நான் வெற்றி பெற முடியும் என்று இருந்தால் சார் அதெல்லாம் முடிஞ்சு போச்சு நாங்கள் உங்களோட இந்த எலெக்ஷன் இல்லை அடுத்த எலெக்ஷன்லயே இல்லை எங்களை விட்டுருங்க சார் நாங்கள் பார்த்துக்கிறோம் அப்படின்னு அவங்க டெய்லி வந்து கூப்பிட்டு சொல்லிட்டு இருக்கிறாங்க நீங்க நீங்கள் பாராளுமன்றத்தில் இந்திரா காந்தி அம்மையார் ஆதரித்து ஜெகஞ்சீவன் தான் இன்னைக்கு பேசுகிறாருங்க நாளைக்கு ஜனதா வராருங்க நம்ம பார்த்துருக்கோம் வரலாறு தான் பெரிய தலைவர் ஜெகஜீவன் சாதாரண ஆண்டு ஒரே நாளிலே மாறி இருக்கிறார் அப்படி இருக்கும்போது அரசியலில் ஒரு நாள் என்பது மிகப்பெரிய பெரிய இடைவெளி எது வேண்டுமானாலும் நடக்கும் எதற்காக அதிமுக கூட்டணி வேண்டும் என்று ராமசீனிவாசன் சொல்கிறார் எண்ணிக்கையிலே நாம் பலமாக தமிழகத்தில் இருந்தால் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு நாம் எச்சரிக்கை கொடுக்க முடியும் இருபத்தாறு சவாரி செய்யறதுக்கு ஒரு குதிரை வேண்டும் தூக்கி சுமக்கிறதுக்கு ஒரு குதிரை வேணும் அதுக்காக அதிமுகவை அழைக்கிறீங்க அதிமுக தோத்து போயிடும் விலதர நேரிடும் இல்லை அதிமுக இல்லாமல் போய்விட்டால் அதிமுக ஒரு வேலை பிஎம்கே போயிடுது அல்லது அதிமுக தனித்தே கூட நிற்கிறது அப்படின்னு வச்சாலும் பிஜேபி அரசியல் வெளியில் பேசிட்டு இருக்கக்கூடிய எல்லா பேச்சுக்கும் மாறாக ரொம்ப பெரிய விலையை பிஜேபி கொடுத்துருவோம் அதிமுக கொடுக்குற விலையை விட பிஜேபி கொடுத்துருன்ற விலை அதிகம்னு பயந்துட்டு பேசுகிறாங்களா அதாவது சுழியமுள்ள பிஜேபி ஒன்றுமில்லாத பிஜேபி முனுசாமி அவர்கள் சொல்றாரு பாருங்க என்டிஏ துவங்கின்ற பொழுது அண்ணாமலைக்கு என்ன வயசு கேட்கறாரு நான் என்ன சொல்கிறேன் வயசில் மூத்தவருங்கிறதுனால அவருக்கு சீனியர் ஆர்ட் இருக்கலாங்க இவர் வயசில் இளையவர் அதனால் அவ்வளோ முப்பத்தேழு வயசு தான் அவருக்கு இருக்க முடியும் அவ்வளோ அனுபவம் தான் இருக்க முடியும் ஆனால் அந்த அனுபவத்தை வைத்து இவருக்கு ஒன்றும் தெரியாது என்று சொல்ல முடியாது இவ்வளோ வயதான அவரோ ஐஏஎஸோ ஐபிஎஸோ என்று சொல்லி கொள்ள முடியுமா ஒவ்வொருத்தவருக்கும் ஒரு ஒரு திறமை இருக்கிறது அந்த திறமையில அதிமுக நலனுக்கு கூப்பிடுறீங்களா உங்களுடைய இதுதான் நலனை அதிகமாக விரும்பிய ஒரு கட்சி பாரதிய ஜனதா கட்சி என்பது கடந்த காலத்திலே எடப்பாடி அவர்கள் இருக்கின்ற பொழுது பன்னீர்செல்வம் அவர்கள் இருக்கின்ற பொழுது அவர்களை ஒன்று சேர்த்து ஒருமித்த அதிமுகவை இருக்க வேண்டும் என்று சொன்னது அதிமுகவை காட்டிலும் பாஜக அதிகம் எனவே அவர்களுக்கு அந்த உரிமையிலே அவர்கள் சொல்லுகிறார்கள் நீங்கள் கேளுங்கள் சொன்னபடி கேளுங்கள் இல்லை என்றால் பெரிய விலை கொடுக்க வேண்டி வரும் நாம் ஏன் ஒரு நம்ம கையில் கிடத்தக்கூடிய வெற்றியை சட்டமன்றத்தில் விட்டது போல பாராளுமன்றத்தில் விடப்போகிறீர்கள் பாராளுமன்றத்தை பற்றி உங்களுக்கு அக்கறை இல்லையா எனவே நீங்கள் வாருங்கள் நாம் ஒன்று சேருவோம் இருபத்தாறாம் தேதி சரியான ஒரு சவாலாக திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு நாம் கொடுக்க வேண்டும் இப்பொழுதே மக்கள் அதிருப்தியிலே இருக்கிறார்கள் அதை இன்னும் சரி நான் திரு தனியரசோட கோணத்தை கேட்கலாம் தனியரசு அதிமுகவுடைய நலனில் தான் அக்கறை கொண்டு இந்த வேண்டுகோளும் மன்றாடலும் முறையீடும் இருக்குது மற்றபடி அதிமுக ஓட்டு சரிஞ்சு போச்சு பிஜேபி ஓட்டு அதிகரிச்சிருச்சு ஆனால் ஜெயிக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து அதிமுக வந்துடுங்க அப்படின்னு கூப்பிடுறாங்க ஒரு சிறிய திருத்தலை அதிமுகவோட நலனை ஆரம்பத்துலேருந்தே செய்துக்கிட்டு இருக்கு ஜெயிக்கணுங்கிறதுக்காக மட்டும் பாஜக ஜெயிக்க முடியும் வேறு ஏதோ ஒன்று சொன்னீங்க அது குறுக்கிட நான் வரும்

ஆகவே தேய்ந்து வருகிற ஒரு கட்சி இன்னும் முழுமையாக தேய்கிறவரை நீங்கள் எங்களோடு இரு இருந்தால் நாங்கள் முழுமையாக வெற்றி பெற்று நீங்கள் தேய்வதற்கு ஒன்றுமில்லாமல் உங்களை காணாமல் செய்வதற்கு இது ஒரு வாய்ப்பாக அமையும் ஆகவே அதிமுக எங்களோடு வர என்று ராம சீனிவாசன்ன ஒரு மூத்த பாஜகவினுடைய நம்பிக்கைக்குரிய தலைவர் தான் யாரோ வேற ஒரு மூன்றாந்திர நான்காந்திர தலைவர் அல்ல அப்போ அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற திராவிட பேர் இயக்கத்தை திராவிட பே இயக்கத்திற்கு தொடர்பு இல்லாத கோட்பாட்டின் நேர் எதிர் முனையில் இருக்கிற ஒரு பாஜக இந்துத்துவ வடநாட்டு கட்சி அதை நான் கூட நான் கூட சொல்லலை நித்யானந்தையா உங்கள் கூட்டணி கட்சியில் இருந்த அதிமுகனுடைய துணை பொதுச் செயலாளர் எடப்பாடிக்கு அடுத்த நிலையில் இருக்கிற வலதுகரன் முனுசாமி என்ன சொல்கிறார் அது ஒரு வடநாட்டு கட்சி பாஜக அது க இங்கே தமிழ்நாட்டில் அது எங்கே இருக்கிறது என்று தெரியாத பொழுது எங்களுடைய புரட்சி தலைவர் அம்மா அவர்கள்தான் உங்களை வந்து தொண்ணூற்றி எட்டில் கொண்டுட்டு வந்து உங்களை உங்களை அடையாளப்படுத்துனாங்க மறந்துடாதீங்கன்னு சொல்கிறேன் அப்போ இன்னும் ஒரு கூடுதலாக இப்போ நீங்கள் வந்து இவங்க அடிக்கிற மாதிரி அடிப்பது அழுவதை போல அழுவதுங்கிற மாதிரி இப்போ நெறியாளரையாக சொல்லியிருந்தீங்க நான் அதை தான் இப்போவும் பார்க்குறேன் ஏன்னா நீங்கள் முனுசாமி என்னை பொறுத்த வரைக்கும் அந்த வாதத்தை வைக்கிறார் எடப்பாடியிடம் இருந்தோ எடப்பாடியினுடைய ஒரு இன்னும் ஒரு வலிமையான வலதுகரமாக இளதுமாக இருக்கிற தளபதிகள் தங்கமணி வேலுமணியார் இப்போல் இந்த கட்சியை என்னுடைய மூல விசையாக இருப்பவர்களிடமிருந்து இந்த கருத்து வருவதில்லை இப்போ முனுசாமி என்ன கட்சிக்கு நிர்வாகியாக இருக்கலாம் ஆனால் கட்சியினுடைய முடிவெடுக்கிற இடத்துல முனுசாமி என்ன இல்லை நம்பிக்கைக்குரிய எடப்பாடியினுடைய நம்பிக்கைக்குரிய இடத்துல பாஜகவுக்கு நெருக்கமானவர்கள் இருக்கிறார்கள் அதாவது தங்கமணி வேலுமணி எடப்பாடி இவர்கள் தான் இந்த கட்சியை இயக்குகிற மூல விசை இவங்களிடத்துலேருந்து வர்றதில்லை ஆனால் ஜெயக்குமாரன் ஒரு கருத்து சொல்லுவார் முனுசாமன் ஒரு கருத்து சொல்லுவார் எங்கேயாவது இருந்து செல்லூர் ஒரு கருத்து சொல்வார் பாஜகவு குறித்து ஒரு வார்த்தை கூட எடப்பாடியோ தங்கமணியோ வேலுமணியோ கனவிலும் நினைத்துப் பார்க்க மாட்டார்கள் அதை தோற்கடிக்கப்பட வேண்டிய ஒன்றோ என்று ஒன்றோ அல்லது மோடி அல்லது பாஜக தமிழ்நாட்டில் வளர்ந்துவிடக்கூடாது என்றோ கருதுபவர் அல்ல மோடி ஆனால் மோடி திட்டமிட்டே பாஜக அல்லது ஆர்எஸ்எஸ் இந்துத்துவ இயக்கங்கள் அதிமுக பாஜக நாம் இணைந்து தேர்தலை சந்தித்து சந்தித்து எல்லா தேர்தலிலும் நூறு விழுக்காடு தோல்வியையே தழுவிய நம்முடைய கூட்டணி இதனால் தோற்றுறதென்றால் சிந்தாமல் சிதறாமல் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அணிக்கு மொத்த சிறுபான்மையினுடைய வாக்குகளையும் செல்லுகிறது அது பதிமூன்று சத விழுக்காடாக இருக்கலாம் பதினான்கு விழுக்காடு வாக்குகளும் சிந்தாமல் சிதறாமல் ஒரு வாக்குக்குள் கூட மடை மாறாமல் அதிமுக கூட்டணிக்கு போகுதுங்கிறதுனால அந்த அந்த இடத்தை சேதப்படுத்துவதற்கு எடப்பாடி இப்போ வெளியேற்றி அவர்களாக ஒரு நாடகத்தை நடத்துகிறார்கள் என்பதை தான் நான் தொடர்ந்து அந்த வாதத்தை முன்வைத்தேன் இந்த துவக்க நிலையில் நீங்கள் நெறியாளரையாகவும் கேட்டிருந்தீங்க இப்போவும் அதுதான் நடக்குது உண்மையிலேயே முனுசாமி அண்ணனுடைய கருத்து இன்னும் கோட்பாட்டு ரீதியாக நீங்கள் முரண்பட்டிருந்தால் கூட யோசிக்கலாம் இன்றைக்கு ரொம்ப நுட்பமாக பாருங்கள் முனுசாமி அண்ணன் தான் சொன்னார் ஒரு வாரத்துக்கு முன்னாடி கரசேவைக்கே ஆள் எடுப்பியவர் எங்கள் அம்மா ராமர் கோயிலை இந்தியாவில் தான் கட்ட வேண்டும் என்று சொன்னவர் எங்களுடைய அம்மா புரட்சி தலைவர் பாஜகவை இத்தமிழ்நாட்டில் அடையாளப்படுத்துவதே எங்கள் அம்மா தான் புரட்சி தலைவி அம்மாதான்னு சொல்லி புரட்சி தலைவி அம்மாவின் மீது இப்போ பழி போடுகிறார்கள் பழி போடுறார் ஏன்னா இப்போ நம்ம வந்து இந்த பாஜகவோடு எடப்பாடியினுடைய அதிமுக தான் நெருக்கமான உறவில் இருக்கிறது ஆகவே எடப்பாடியை பாஜகவினுடைய கூட்டாளியாக பாஜகவினுடைய ஒற்றராக பார்க்குற ஒரு அதுதான் உண்மையும் கூட அதிலிருந்து மடை மாற்றுவதற்கு முழுசாமியான என்ன செய்கிறாங்கன்னா புரட்சி நாங்கள் எடப்பாடியினுடைய அணி நாங்கள் மட்டும் பாஜகவை ஆதரிக்கலை எங்கள் அம்மாவே பாஜகவை ஆதரித்தவங்க தான் அவங்க தான் தமிழ்நாட்டில் பாஜகவைவே அடையாளப்படுத்தினார்கள் என்று புரட்சி தலைவி அம்மாவினுடைய தேர்தல் உறவை புரட்சி தலைவர் அம்மாவுடைய தேர்தல் உறவை இவர் ஒரு கோட்பாட்டு உறவாகவும் அதிமுகவின் சிதைவுக்கு இவர்களுடைய நீண்டகால உறவு பயன்பட்டு இருப்பது என்பதை மறைத்து அம்மா மீது பழிய போடுகிறார் இதுதான் நீங்க சொல்றதும் திரு நித்யானந்தம் சொல்வதும் ஒன்று கொன்று அப்படியே நூறு சதவீதம் முரணா இருக்கு நீங்க என்ன சொல்றீங்க அதிமுக அவர் சொல்றது அதிமுகவோட நன்மையில அதிமுகவுக்கும் சில எம்பிக்கள் வரணுமே அப்படின்றதுக்காக பிஜேபி கூட்டணிக்கு அழைக்கிறதுன்றாரு நீங்கள் வந்து ஏற்கனவே அதிமுக சரிந்து விட்டது அந்த சரிவை மேலும் அதிகமாக சரிவு செய்கிறதுக்காக தேய்மானத்தை அதிகப்படுத்துறதுக்காக கூப்பிடுறாங்கன்றீங்க அது தேய்ப்பதற்கே ஒன்றுமில்லாமல் செய்கிற அளவுக்கு அதாவது வந்து அது ஒரு சிங்கத்தின் வாயில் கவப்பட்டிருக்கிற புள்ளிமானை போல அதிமுக அது கிட்டத்தட்ட முழு இரத்தத்தையும் இழந்து அது அது சிங்கம் இப்போ வலுவாக இருக்குது மான் குற்றும் குலை உயிரும்மா இருக்கிறதை நம்ம பார்க்குறோம் ஆனால் எல்லாம் தோற்று போயிருக்கிறத பார்க்குறோம் அப்போ அந்த அந்த சிங்கம் என்ன செய்யுதுன்னா இது இன்னும் முழுமையாக அந்த குற்றுயிரும் உயிரும் குலை உயிரும்னு சொல்லுவோம்ல அது வந்து முழு உயிரும் போகிற வரைக்கும் அந்த அந்த சிங்கம் அதை நான் உன்னை கவி இருக்கிறேன் மானே துல்லாதே ஓடாதேன்னு சொல்கிறது தான் இப்போ இப்போ ராமசீனிவாசன் என்ன சொல்கிறாரு எங்கள் எங்கள் அண்ணன் நித்யானந்தன்னு என்ன சொல்கிறாங்க உறவாடி கெடுப்பதற்கு இதை செய்யறாங்க அப்படின்னு சொல்றீங்க உடனிருந்தே கொள்வது போல உறவாடி கெடுக்கிறதுக்கான முயற்சின்னு நீங்க சந்தேகிக்கிறீங்க ஆனால் பிஜேபி சொல்வது தமிழ்நாட்டில் நீங்க பிரிந்து போய் அதிமுக போனாலும் அவர்களால் சிறுபான்மை மக்களுடைய பதிமூணு சதவீத வாக்குகள் அதிமுகவுக்கு வராது உங்களுக்கு இந்து வாக்குகளும் வராது நீங்க வந்து கடுமையான விலையை தேர்தல் நேரத்தில் தர வேண்டியது இருக்கும் திமுக எதிர்ப்புல நீங்க உறுதியாக இருந்தால் நீங்க வந்து எங்களோட சேரணும் அப்படின்னு சொல்றாங்களே திமுகவை தனித்து அதிமுகவால வெற்றி கொள்ள முடியாது அப்படின்னு பிஜேபி நினைக்குதா அல்லது திமுக கூட்டணியை பிஜேபி நாங்கள் ஒரு பிரம்மாண்டமான அணி அமைப்போம் சொல்றாங்களே அவங்களால அவங்க ஒரு அணி அமைச்சு வெற்றி பெற முடியாதுன்ற எண்ணத்துல இருந்து இந்த பேச்சு வருதா நல்ல கேள்வியா அதுதான் உண்மை அதாவது எடப்பாடியால் தனித்து நின்று திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அணியை தோற்கடிக்க முடியாது ஒரு தொகுதியில் கூட வெற்றி வர முடியாது அதை வந்து ஒரு மூத்த அரசியலாளராக பேராசிரியர் ராமசீனிவாசன்ன தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறார் நல்லது வரவேற்பார் உண்மைதான் உண்மை அதே மாதிரி பாஜகவாலும் அது ஏற்படுத்துகிற அந்த கூட்டணியின் மூலமாகவும் திமுகவை தோற்கடிக்க முடியாது ஆகவே நீங்கள் வந்து எடப்பாடி சிறுபான்மையினரின் வாக்குகளை பெறுவதற்காகவும் அல்லது சிறுபான்மை மக்களை பிரதிநிதித்துவப்படுத்துகிற அரசியல் கட்சிகளுடைய மாநாட்டில் எடப்பாடி ஒரு இரண்டு நிமிடம் பேசிவிட்டு வந்துவிட்டாலே சிறுபான்மையினர் வாக்கு வாக்குகளெல்லாம் வந்துவிடும் என்று எடப்பாடியே நீ எண்ணிவிடாதே அரசியல் களம் வேறு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு சிறுபான்மையினருடைய வாக்குகளை நீ ஒரு வாக்குகளை கூட பெற முடியாது இதனா அது உருவான காலத்திலிருந்து தனியரசு சொல்கிறது தான் நீ ராமசீனிவாசன் சொல்கிறார் நீ இஸ்லாமிய மக்களிடமிருந்து ஒரு வாக்குகளை கூட பெற முடியாது இஸ்லாமிய இயக்கத்திலிருந்து பல இயக்கங்களை அதிமுகவோடு தேர்தல் உறவு வைத்து கொண்டு களத்தை சந்தித்தாலும் கூட தமிழ்நாட்டில் இருக்கிற இஸ்லாமிய சிறுபான்மை மதத்தைச் சேர்ந்த எந்த மக்களும் ஒரு வாக்கை கூட எடப்பாடிக்கு போட மாட்டாங்க ஏன்னா எடப்பாடி கோட்பாட்டு ரீதியாக தத்துவ ரீதியாக பிஜேபியை எதிர்க்கலை அல்லது மோடி அமித்ஷாவுடைய அரசினுடைய அந்த திட்டங்களை பற்றி மக்கள் விரோத திட்டங்களை பற்றி அல்லது சட்டங்களை பற்றி அதன் செயல்பாடுகளை பற்றி மாநில உரிமைகளை பறிப்பது குறித்து தமிழ்நாட்டு ஆளுநருடைய அத்துமீறல் குறித்து ஒரு வார்த்தை கூட பேசாத எடப்பாடி இனி எப்படி எடப்பாடியை நம்பி சிறுபான்மை மக்கள் மட்டும் மட்டமில்ல தமிழ்நாட்டில் இருக்கிற ஆறுல கோடியே இருபது பத்து பதினெட்டு லட்சம் வாக்காளர்களும் எப்படி வாக்களிப்பாங்க ட்ரெடிஷனலாக பரம்பரையாக வாக்களித்த அதிமுகவினுடைய வாக்காளர்களே இப்போ எடப்பாடியை நம்பலை ஒன்று எடப்பாடி திமுகவை எதிர்ப்பதற்கு பாஜகவின் முழக்கத்தை முன்னிறுத்தி கொண்டு நீங்கள் எட திமுகவை வீழ்த்த நினைத்தால் எப்படி நீங்கள் வீழ்த்த முடியும் பாஜகவையும் எதிர்த்து திராவிட முன்னேற்ற கழகத்தையும் எதிர்த்து திராவிட கருத்து கோட்பாட்டை உள்வாங்கி கொண்டு திராவிட கருத்துக்களுக்கு சேதம் இழைப்பதற்கு திமுக பாஜக முயற்சிக்கிறது என்கிற முறையில் நீங்கள் இந்த ஆயுதத்தை தேர்தல் பயணத்தை தொடங்கினா எடப்பாடி வெற்றி பெறுவார் ஆனால் எடப்பாடி அதிமுகவே ஒன்றுபட்ட அதிமுகவா இல்லை எடப்பாடியிடம் கோட்பாட்டு தெளிவோ கொள்கை உறுதியோ இல்லாத ஒரு எடப்பாடி எதன் அடிப்படையில் தமிழ்நாட்டு வாக்காளர்கள் எடப்பாடிக்கு வாக்களிப்பாங்க எடப்பாடி இந்துத்துவாவை பாஜகவை ஆதரிக்கிறா இல்லையாரான வெளியே சொல்லலை வெறும் தேர்தல் உறவு மட்டும் இல்லைன்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லோரும் எனக்கு வாக்களிங்கன்னு சொல்லிட்டு பத்தாண்டு கால மோடி அரசினுடைய ஒரு செயலை கூட மோடிங்கிற வார்த்தை கூட பயன்படுத்த அஞ்சுகிற எடப்பாடி ஒரு திராவிட பேர் இயக்கத்தை தலைமையேற்று வழி நடத்தி தேர்தலை சந்தித்தா யார் வாக்கு அதிமுக வந்து பிஜேபி கூட்டணியிலிருந்து விலகி வெகு தூரம் போயிடுச்சு பல தலைவர்கள் திரு சி வி சண்முகம் திரு கே பி முனுசாமி மாதிரியான தலைவர்கள் திரு ஜெயக்குமார் போன்றவர்கள் கடுமையாக விமர்சிக்கிறாங்க ஆனால் திரு தனியரசு சொல்கிறார் வேலுமணி தங்கமணி போன்றவர்கள் இன்னமும் பிஜேபியை விமர்சிக்கல பிஜேபியை பிரதமரை நேரடியாக பே விமர்சித்து பேசுகிற அளவுக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்னமும் துணியலை அப்படின்றதையும் மைண்டில் வச்சுக்கிட்டு இதை பாருங்கன்னு சொல்கிறாரு இன்னொரு கோணத்தில் ஒரு பெரிய அலையன்ஸ் அப்படின்ற ஒன்றை கட்டணும் அப்படின்னு ஆத் பிஜேபி முயற்சிக்கிறது அப்படின்னா அது வந்து அதிமுக இல்லாமல் பிஜேபியால் பெரிய கூட்டணியே கட்ட முடியாது ஆனால் ஏற்கனவே வந்து டிடிவி ஓபிஎஸ் போன்றவர்கள் பிஜேபி ஆதரவு நிலையில் இன்றைக்கி இருக்கக்கூடியவங்க மோடி அவர்கள் மீண்டும் பிரதமராக வரணுன்றவங்க ஏடிஎம்க்கு கூட்டணி இல்லை அப்படின்னு அவங்க திட்டவட்டமாக அறிவிச்சிட்டாங்க இந்த சூழ்நிலையில் எதற்காக பிஜேபி மீண்டும் இந்த முயற்சியில் இரு ஈடுபடுது திரு அக்னீஸ்வரன் உங்கள் பார்வை சார் இப்போ திரு ராமசீனிவாசன் அவர்களுடைய பேட்டி தான் நம்ம விவாத பொருளாக வச்சுருக்கிறோம் அவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா பெரிய விலை கொடுக்க நேரிடும் அப்படின்றக்காரு அது எவ்வளோ விலைன்னு சொன்னால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் எந்தெந்த மாநிலத்தில் என்னென்ன விலை கொடுத்து நம்ம ஒவ்வொரு மாநிலத்திலையும் கட்சியை உடைச்சோம் சின்னத்தை பிடுங்கணும் அப்படின்றத அவர்களுக்கு தான் தெரியும் கால் பாம்பரியும் எல்லாத்துக்கும் அது தெரியாது ஆகையினால அது ஒன்று இன்னொரு விஷயம் பதிமூணு சதவீதம் இங்கு தமிழ்நாட்டில் இஸ்லாமிய வாக்குகள் இருக்கிறது அது ஒரு சதவீதம் கூட அதிமுக பெற முடியாது இது எந்த ஆய்வு யார் கணிப்பு யார் போய் எல்லா பதிமூணு சதவீதம் இஸ்லாமியர்களையும் யார் வந்து ஆய்வு பண்ணால் வாக்கெடுத்திங்களா ரேண்டம் சாம்பிளிங்க இல்லையே இது ரெண்டு மூணாவது இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று உங்களோட தான் கூட்டணி சேர்ந்தாங்க சேர்ந்ததற்கு பிறகும் அவங்க தோத்தாங்க இப்போ தோத்ததற்கு பிறகும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அதிமுக வாங்கிய வாக்குகளின் சதவீதம் முப்பத்தி நாலு சதவீதம் பத்தாண்டு காலம் ஆளுங்கட்சியாக இருந்து எதிர்ப்பு வாக்குகளை மீறி கூட்டணி பாஜகவோட இருந்து இன்றைக்கு அது முப்பத்தி நாலு சதவீதம் பொது தேர்தல் வெற்றி பெற்றிருக்கிறது இப்போ இந்த ஒரு சதவீதம் கூட வராதுன்றது ஒப்பீட்டளவில் சரியில்லை அப்படின்றது என்னுடைய பார்வை

தீர்மானமா எடுத்துட்டாரு சார் இருங்க சார் நான் கடைசியா பேசுறேன் இப்ப ஒரு ஒரு வரைக்கும் வேலையே இல்ல ஒரு வரின்னு சொல்லிட்டு பத்து நிமிஷம் பேசுவீங்க நான் இப்ப என்ன சொல்றேன்னா நான் இப்போ கேட்பது நீங்கள் ரெண்டு தேர்தலில் நின்று நீங்க தோத்துட்டாங்க தோத்ததற்கு பிறகு தீர்மானம் போட்டாச்சு சார் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அண்ணா வந்து தனியரசு சண்ணா வந்து இந்த புதுசு புதுசா குட்டி கதையெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறார் அதாவது சிங்கம் ஒரு புள்ளிமான் குட்டி அது வாயிலே சிக்கியது அது கதறி கொண்டிருக்கிறது இதெல்லாம் வந்து படத்துக்கு கதவசனத்துக்கு நல்லா இருக்கும் ஆனால் இது ஒரு சிங்கமாக நின்று கூட்டணியில் நின்று நான் தோத்து போயிட்டேயா போதும் அப்படின்னு எழுத்துப்பூர்வ தீர்மானம் கொடுத்தது மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் ஆக நீங்க நினைக்கிற மாதிரி இன்னொன்னு சொல்றாரு அது ஒற்றர் அப்படின்றாரு ஒற்றை ஆளா இருந்து நீங்களே பாரதிய ஜனதா திரும்ப மோடி வரணும்னு நீங்க நினைக்கிற போது ஒற்றர் வேலை பார்க்க வேண்டிய அவசியம் அதிமுகவுக்கு கிடையாது அப்படின்னு பார்க்குறேன் இன்னொன்று பாரதிய ஜனதாவினுடைய அந்த பொதுச்செயலாளர் திரு ராம சீனிவாசன் அவர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா வந்து ஏன் வந்து ராமர் கோயில் அவருக்கு வந்து கட்டணும்னு சொல்லி சொன்னாங்க அப்படின்னு சொல்றாங்க நான் இப்போ கேட்பது அதேதான் நான் திரும்பி திரு ராம சீனிவாசன் அவர்களுக்கு நான் கேட்பது மோடியா லேடியா என்று கேட்ட பொதுச்செயலாளராக இருந்த செல்வி ஜெயலலிதா அம்மா அவர்களுடைய கட்சிக்கும் அதே பொதுச்செயலாளர் பதவிக்கும் தான் மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் இருக்கிறார் அப்ப அதை ஒத்துக்கிறீங்களா அப்போ ஒரு ஜெயலலிதா கேட்டது மாதிரி இவரும் கேட்பாரு அப்படின்னு சொல்றீங்க அப்படி கேட்டதுனால தான் கூட்டணி வெளியே வந்துட்டார் சார் நீங்க தான் சொல்றீங்கல்ல இது வந்து மொத்தமா வந்து பாஜக சொல் பேச்சு தான் கேட்குது இல்ல இல்ல கேட்க மாட்டோம் இல்ல நீங்க என்ன சொல்றீங்க தீர்மானம் போட்டாரு கட்சியே கூடி முடிவு எடுத்துட்டுச்சு பொதுக்குழு கூடி அதை ரேட்டிஃபை பண்ணிடுச்சு அப்படின்னு சொன்னா கூட அரசியல்ல இதெல்லாம் சகஜம் சார் இதுனா கல்வெட்டுல அழிச்சி வச்சதா ஒரு தீர்மானத்தை மாத்தி இன்னொரு தீர்மானம் இன்னொரு மாவட்ட செயலாளர் கூட்டத்தை கூடி மாறிவிட்ட அரசியல் சூழ்நிலைக்கு எதிரியான திமுகவை பாடம் புகட்டுவதற்கு வீழ்த்துவதற்கு அப்படின்னு எழுதுனா முடிஞ்சு போச்சு என்ற அர்த்தம் அரசியலில் சகஜம் பாரதிய ஜனதாவுக்கு திராவிட கட்சிகளுக்கோ அதிமுகவுக்கு அது கிடையாது இவங்கள பொறுத்தல என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு ஒரு பெரிய ஒரு ராஜஸ்தானில் ஒரு ஒட்டகம் போகுதுன்னா அந்த ஒட்டகத்துக்கு மேலே ஏறி உட்காந்துருக்கு ஒட்டகம் ஓட்டு ஓட்டுறவர் ஒரு காக்கில கேரட்டை வாங்கி கட்டி விட்டுருவாரு கட்டி விட்டுட்டு ஒட்டகத்தை வாய்ப்பூட்டும் போட்டுருவாரு இது போய் நல்லா மூணு மைல் அஞ்சு மைல் போனதுக்கு பிறகு ஒட்டகம் ஓட்டுனவர் அந்த கே கேரட்டை எடுத்து போய் அவர் சாம்பார் வச்சு குடிச்சிருவார் அந்த மாதிரி வாய்ப்பூட்டையும் சமந்துக்கிட்டு கேரட்டையும் பார்த்துக்கிட்டு அவர் தூக்கியும் சமந்துக்கிட்டு அவர் பொதியையும் கொண்டு போய் இறக்கி விட்ருக்கு

நான் இப்போ கேட்குறேன் உங்கள் தான் சொன்னீங்கன்னு குணசேகர சார் தெளிவான ஒரு கேள்வியை கேட்குறீங்க எங்க அதாவது அதிமுக அவங்க நன்மைக்கு தான் நீங்க சொன்னீங்களா தமிழ்நாட்டின் மாண்புமிகு இவர் நம்ம இவர் இருக்கார்ல நம்ம பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் சொன்னார்ல என்ன சொன்னார் இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எவ்வளோ பெரிய கண்டுபிடிப்பு பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நாங்கள் இருபத்தைந்து நாடாளுமன்ற உறுப்பினர் நாங்கள் வெற்றி பெறுவோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நூத்தி ஐம்பத்தி எந்த ஜோசியக்காரர் சொன்னாருன்னு தெரியல நூத்தி ஐம்பத்தி ஆறு சட்டமன்ற உறுப்பினரோடு பாரதிய ஜனதா தனித்து ஆட்சி வைக்கும் நான் கேட்கிறேன் இவ்வளவு வல்லமை வாய்ந்த நீங்கள் ஏன் அந்த கட்சியினுடைய பிற கட்சியினுடைய ஆதரவை நாடுறீங்க

ஏன் வந்து நீங்க வந்து சேதுக்குங்க விலை கொடுக்க நேரிடும் ஒரு சதவீதம் கூட வராது மக்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க ஒரு நொடி திரு ஆளுர் குறுக்கிட நீங்க முன்னாடி நான் ஒரு குறுக்கிட்டு வந்துடுறேன் அவர் வெளியில போறாரு இல்ல ஒன்றும் இல்லை தனியரஸ் தனியரசு அவர்கள் சொன்னதை போல எடப்பாடி அவர்கள் பாஜகவிடமிருந்து எந்த வகையிலும் கொள்கை ரீதியாக முரண்படவில்லை காஷ்மீர் விஷயத்தில் அவருடைய நிலைப்பாடு என்ன சிஏஏ விஷயத்தில் அவருடைய நிலைப்பாடு என்ன அதாவது டெல்லியினுடைய மாநில அதிகாரங்களை பறிக்கிற முடிவை எடுக்கிற பாஜகவுடைய நிலைப்பாட்டில் அவருடைய நிலைப்பாடு என்ன எடப்பாடி நிலைப்பாடு என்ன ராமர் கோயில் விஷயத்தினுடைய நிலைப்பாடு என்ன ராமர் கோயில் விஷயத்தில் திமுக உதயநிதி தெளிவாக சொல்லிட்டார் கோயில் கட்டப்பட்டிருப்பது என்பது மசூதியை இடித்து கட்டியிருக்கிறார்கள் அதில் எங்களுக்கு உடன்பாடு இல்லை இது ஒரு கொள்கை நிலைப்பாடு அந்த கொள்கை நிலைப்பாட்டை எடப்பாடி எடுத்தாரா இல்லை ஓபிஎஸ் ஒரு நிலைப்பாடு எடுத்தார் என்ன நிலைப்பாடு இதுக்கு வந்து நான் பாராட்டுறேன் ஐநூறு ஆண்டு கால போராட்டம் இன்னைக்கு தான் தீர்வு கிடச்சிருக்குது மோடியால் தீர்வு கிடைச்சிருக்குது ராமர் கோயிலை கட்டியிருக்காருன்னு அவர் பிஜேபி நிலைப்பாட்டை தெளிவாக எடுத்துட்டார் ஆனால் எடப்பாடி திமுக போல நிலவா திமுகவை போன்றும் நிலைப்பாடு எடுக்காமல் ஓபிஎஸ்ஐ போலவும் நிலைப்பாடு எடுக்காமல் நடுவில் நின்றுட்டு எனக்கு கால் வலி அதனால நான் போகலைன்னு ஒரு நிலைப்பாடு எடுக்கிறார் இது ஒரு நிலைப்பாடா கால் வலிக்குது வைத்த வலிக்குதுங்கிறது நிலைப்பாடு கிடையாது அப்போ அவருக்கு தெளிவின்மை இருக்கிறது பிஜேபி எதிர்ப்பதில் அவருக்கு இன்னும் ஒரு முடிவு இல்லை பிஜேபி எதிர்ப்பு என்பது இன்றைக்கி வந்து அவர் எப்படி களத்துக்கு போகிறது பிஜேபியை கூட்டிகிட்டு எப்படி களத்துக்கு போகிறது களத்துக்கு போனால் தமிழ்நாட்டில் அது பின்னடைவை தரும என்பதற்காக அவர் தன்னுடைய இருப்பை கொள்வதற்காகத்தான் எப்படி வந்து ஈரோடு இடைத்தேர்தலில் செங்கோட்டைன்னு சொன்னாரில் பிஜேபியை சேர்த்துக்கிட்டதுனால நாற்பதாயிரத்துக்கு மேலே ஓட்டிங்களை விட்டு போயிடுச்சுன்னு அதுதான் அதனால சேர்த்துக்கிட்டு போனால் நன்மை என்பதை விட கேடு என்பதை அவர்கள் புரிந்து கொண்டதனால் வந்து களத்துக்கு போகும்போது பிஜேபி வேண்டாம் நினைக்கிறாங்க கொள்கை அளவில் பிஜேபி வேண்டாம் நினைக்கல கொள்கை அளவில் பிஜேபியை விட்டு விலகி இருக்குன்னு நினைக்கல களம் எதிரா இருக்கு பிஜேபிக்கு எனவே அந்த பாவத்தை நாமையே சுமக்கணும் ஏற்கனவே தம்பிதுரை சொல்லியிருக்காரு அந்த ஸ்டேட்மெண்ட உங்களை சேர்த்துக்கிட்டு இந்த பாவத்தை நாங்களே சுமக்கணும் என்கிற அந்த பார்வைதான் ஏன்னா களத்துக்கு போகிருக்கு அவங்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தல் அதுவும் ரொம்ப முக்கியமானதா இருக்கு அப்போ சட்டமன்ற தேர்தலுக்கு மூணு மாசத்துக்கு முன்னாடி போய் பிஜேபி உறவை முறிச்சா மக்கள் நம்ப மாட்டாங்க நாங்கள் இப்பவே முறிச்சிட்டோம் நாடாளுமன்ற தேர்தலே முறிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி நாடாளுமன்ற தேர்தலில் என்ன நடக்கும் எடப்பாடி நல்லா தெரியும் நாற்பதுக்கு நாற்பது திமுக கூட்டணி தான் அடிக்க போகுதுன்னு தெரியும் அவருக்கு அப்போ தோக்க போறதுக்கு எதுக்கு பிஜேபியோட கூட்டணி வச்சு கெட்ட பேர் எடுக்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலுக்கு களத்தை தீர்மானிப்பதற்கு இப்ப ஒரு மைண்ட் செட்டை உருவாக்கும் என்று சொல்லி ஒரு பிளான் இது மற்றபடி இதில் எந்த கொள்கை மூலம்லாம் எதுவும் கிடையாது நாளைக்கே பிஜேபி மிரட்டினால் அந்த மிரட்டலுக்கு அஞ்சு உடன்பாடு வைப்பதற்கு அவர் தயாராக இருப்பார் என்பதுதான் நிலைப்பாடு நித்யானந்த் சார் முப்பத்தி நாலு விழுக்காட்டில் ஒரு விழுக்காடு கூட எடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லலை நீங்கள் பதிமூணு விழுக்காட்டை நம்பி செல்கின்ற பொழுது அங்கிருந்து ஒரு விழுக்காடு கூட உங்களுக்கு கிடைக்காது அது மட்டுமல்லாமல் இந்துக்கள் வாக்கையும் நீங்கள் இழந்து விழ இழக்கக்கூடிய ஒரு ஆபத்து உங்களுக்கு இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார் ஒன்று வவாலாக இருக்க வேண்டும் மொபால் என்று சொன்னால் அது இல்லை தமிழ்நாட்டில் பொதுவாக வந்து முஸ்லீம்கள் கிறிஸ்தவர்கள் மட்டும் பிஜேபி எதுக்குறாங்க சிறுபான்மையினர் ஓட்டுக்காக தான் கூட்டணி மாறினாங்க அப்படின்னு சொல்கிற புரிதலே தப்பான புரிதல் இல்லையா உண்மையிலே சிறுபான்மை வாக்குகளை தவிர மீதி நீங்க சொல்ற கணக்குப்படியே மீதி எண்பத்தி ஏழு சதவீத ஓட்டு ஹிந்து ஆட்டு அப்போ எண்பத்தி ஏழு சதவீத ஓட்டை பிஜேபி வாங்குச்சின்னா மற்றவங்க இந்த மத அடிப்படையில் இது பண்ணலையே எண்பத்தி ஏழு சதவீத இந்துக்கள் தொண்ணூறு சதவீத அமங் இந்து தொண்ணூறு சதவீதத்துக்கு மேலவங்க அவங்க பிஜேபி எதிராக ஓட்டு போடுறாங்க பிஜேபி எதிராக மட்டும் இல்ல ஸ்டாலின் அவர்களே சொல்லியிருக்கின்றார்கள் எங்களுடைய கட்சியில் எண்பது விழுக்காடு இந்துக்கள் இருக்கிறார்கள் என்று சொல்லியிருக்கிறார் மறுக்கல இந்துக்கள் இருக்காங்க சார் தமிழ்நாட்டில் இந்து ஓட் பேங்க் முஸ்லீம் ஓட் பேங்க் அப்படி இருக்கா மோடியை எதுக்கிறது அப்படின்னா இந்துக்களும் எதுக்குறாங்க முஸ்லீம்களும் எதுக்குறாங்க அதாவது முஸ்லீம் ஓட் பேங்க் கிறிஸ்டியன் ஓட் பேங்க் என்று கட்டமைக்கப்பட்டு இங்கே நிறுவனமாகிவிட்டது இந்து ஓட் பேங்க் பேங்க் இன்னும் சேரல தமிழ்நாட்டில் கூடலைசேஷன் நடக்கலை அப்போது அடக்கம் இருக்குது இங்கே இல்லை நடக்கலை இங்கே இல்லை ஏன்னா ஆழமாக திராவிட கருத்துக்கள் ஐம்பது ஆண்டுகளாக இங்கே சொல்லி இந்துக்களுடைய நம்பிக்கையெல்லாம் சன்னஞ்சன்னாக துணை தெரியப்பட்டு வந்து கொண்டிருக்கின்றன இன்னி கூட பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்க ராமர் கும்பாபிஷேகம் கோயிலில் காட்டக்கூடாது ஏன் உங்களுடைய கைபேசியில் கிடைக்காதா வீட்டில் பார்க்கக்கூடாது அப்போ கோயிலுக்கு மக்கள் வரக்கூடாது அதோட நோக்கம் என்ன ஏன் தைப்பூசத்துக்கு ஏன் நிர்மலா சீதாராமன் ஒரு வாழ்த்து சொல்லலை தைப்பூசத்துக்கு ஏன் வந்து லைவ் டெலிகாஸ்ட் பண்ணுங்க அங்கே வந்து பழனியில் நடக்கிறத வந்து எல்லா கோயிலையும் போட்டு காட்டுவோம் அப்படின்னு ஏன் பிஜேபி காரங்க கோயில் கோயிலாக போகல நிர்மலா சீதாராமன் வழிகாட்டி இருக்கின்றார்கள் ஐநூத்தி ஆண்டு கால போருக்கு பிறகு கிடைத்த வெற்றிக்காக ஏதோ சாதாரணமாக ஆண்டு விழாவுக்காக அல்லது அது நாம் தமிழ் கடவுள் முருகப்பெருமானை அவர்கள் வாக்கு வங்கியாவே பார்க்கறதல்ல போல இப்ப தெரியும் இல்ல வேல் யாத்திரை நடத்தினாங்க சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடி முருகனை கையில் எடுத்தாங்க தான் அவருக்கு மத்திய அமைச்சர் கணியன் பூங்குழலாரையும் ஒவ்வையாரையும் திருவள்ளுவரையும் அவர்கள் எழுதிய தமிழ் இலக்கியங்களையும் உலகம் முழுவதும் வாக்குகளே தேவையில்லாத இடத்துல கூட தமிழ்தான் தொன்மையான மொழி என்று சொல்லக்கூடிய அளவிற்கு ஒரு பிரதமர் முதல் முறையாக நம்முடைய நாட்டுக்கு எடுத்திருக்கிறார் வெளியூர்ல சொல்றாரு சார் மூணு சட்டத்துக்கு பேர் வச்சா இந்திய தண்டனை சட்டம் இந்திய சாட்சிய சட்டம் கிரிமினல் ப்ரொசீஜர் கோடுக்கு

அதாவது பாஜகவை எதிர்த்து மட்டுமே மூணு தீர்மானங்கள்ல தொண்ணூறு விழுக்காடு இல்லாத ஒரு கட்சிக்கு புரியுதுங்களா இல்லாத ஒரு கட்சிக்கு இன்னொரு தீர்மானமும் போட்டிருக்கு நான் உங்களுக்கு விளக்கமா சொல்றேன் இந்திய கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் கவர்னர் பதவியை ஒழிப்போம் என்ற ஒரு தீர்மானத்தை போட்டிருக்கு தேர்தல் அறிக்கையிலே வர வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கிறது அப்போ

கவர்னர் பதவியை நீக்க வேண்டும் என்று சொன்னால் எத்தகைய மாற்றத்தை அவருடைய அரசியலமைப்பு சட்டத்தில் சேர்க்க வேண்டும் அதற்கு எத்தனை இடங்கள் வேண்டும் என்பதையெல்லாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் பன்னிரெண்டு இடங்களுக்காக பத்து இடங்களுக்காக வெற்றி பெறுவதற்காக காங்கிரஸ் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இங்கே சேரலாம் ஆனால் நூற்றி இருபது இடங்கள் அங்கே இழக்கப் போகிறது எனவே தேர்தல் நேரத்தில் என்ன கவர்னர் பதவியை ஒழிக்கிறோம் சொல்லிட்டாங்கன்னா நூற்றி இருபது இடத்தை வந்து கவர்னர் பதவிக்குள்ள திமுகவுடன் கூட்டணி சேர்கின்ற பொழுது இந்த சனாதனம் என்று சொல் எப்படி ஒரு மந்திரமாக மூன்று மாநிலத்தை பாஜக கைப்பற்றி கொடுத்ததோ அது இன்னும் இந்து விரோத சக்தியாக அங்கே பரப்புரை செய்யப்பட்டு நிச்சயமாக இந்த பன்னிரண்டு இடங்களுக்காக காங்கிரஸ் திமுகவுடன் சேர்ந்தால்

அப்படிப்பட்ட கட்சி அந்த கட்சியின் மீது அக்கறை இருக்கிறது சரி நல்லா இருக்கிறது நன்றி நன்றி அக்கறையில சொல்றீங்க என்று அதாவது சார் இவங்களுக்கு அக்கறை எல்லாம் என்ன தமிழ்நாட்டில் அதிமுக அவருடைய இதுல வந்து நாம வந்து கூட்டணி வச்சு அந்த கட்சியை ஓரங்கட்டி நாம் ஆட்சிக்கு வர வேண்டும் அதுல அவங்களுடைய ஹிடன் அஜெண்டா ரெண்டாவது இவங்களை பொறுத்தவரை எல்லா மாநிலத்திலையும் இந்த கட்சிகளோட எப்பையெல்லாம் காங்கிரஸ் கட்சி தேசிய கட்சியாக இருந்தாலும் மாநில கட்சியோட கூட்டணி வைக்கிற போது அந்த மாநிலத்தில் காங்கிரஸ் ஆட்சி அமைக்க முடியாது ஆனா பாரதிய ஓடு மாநில கட்சியோட எந்த மாநிலத்தில் கூட்டணி வச்சாலும் அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு ஒரு அப்படி அடுத்து இன்னும் இருக்கு இது கேளை வளரும் அப்போ வளர்ந்து அவங்கள டம்மி பண்ணிட்டு இவங்க வர்றது இப்போ இவங்களை பொறுத்தளவில் இவங்களை பொறுத்தளவில் குயில் நல்லா கூவும் சார் ஆனால் குயிலுக்குன்னு ஒரு கூடு கூடு இல்லை ஆனா குயில் நல்லா கூவுதுன்ட்டு என்ன அப்படின்னா கட்டின கட்டின தான் முட்டையிட்டு ஆகா நல்லா கூவிக்கிட்டு இருக்குன்ற அந்த மாதிரி தான் இவங்கள பொறுத்த இன்னொரு கட்சியோட கூட்டணி வச்சு அதுல வந்து இல்லாத நேரத்துல ஆஹ் தான் இப்போ சொன்னார் பாருங்களேன் த்யானந்தா சார் எவ்வளவு பெரிய பொய்யா அழகா எடுத்து வர்றாரு பாருங்க தான் நான் நாலு ஆண்டு காலம் அப்ப நூத்தி சட்டமன்ற உறுப்பினர்கள் இங்க பெரும்பான்மையோடு இங்க வந்து நடத்துனாங்கள அப்ப பாஜக தான் நூத்தி சட்டமன்ற உறுப்பினர்கள் இருந்தாங்க இவர்களை பொறுத்த அளவில் பிஜேபி ஆனா இவர்களுடைய நோக்கம் பாருங்களா நாங்க தான் உங்களுக்கு வழிகாட்டி நாங்கள் தான் உங்களை எங்கள் தயவால் இருந்தீங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன்னா உங்களை பொறுத்த அளவில் இப்படியே சொல்லிக்கிட்டே இருக்கலாமே ஒழிய இந்த பூச்சாண்டி காட்டுறதுக்கு இந்த மிரட்டலுக்கு இட் இஸ் பிளாக் மெயில் பாலிடிக்ஸ் என்க்ரோச்மெண்ட் பாலிடிக்ஸ் இதை மக்கள் அங்கீகரிக்க மாட்டாங்க நன்றி நன்றி இது நிறைவு கருத்து திரு ஷியாம் பிஜேபியோட இந்த அட்டெம்ட் வந்து ஒரு கடைசி லாஸ்ட் டிச் எஃபோர்ட் எப்படியாவது ஒரு அலையன்ஸை உருவாக்கிறனோ நடந்தது நடந்து போன மாதிரி இருக்கட்டும் மக்களவை தேர்தலுக்கு ஒரு கூட்டணியை புதுசா உருவாக்குறதுக்கு எல்லா முயற்சியும் திடீர்னு தொடங்குறாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கணுமா இல்லை சும்மா நூல் விட்டு பார்க்குறாங்க நடந்தா நடக்கட்டும் நடக்கலாம் பிரச்சனை இல்லை எடப்பாடி மனம் மாற மாட்டார் அப்படின்ற எண்ணத்துல இருந்து பேசுகிறாங்களா இதை எப்படி புரிஞ்சுக்கிறது கடைசி வாய்ப்பாகத்தான் பயன்படுத்தி பார்க்கிறார்கள் ஒரு மறைமுக மிரட்டல் இருக்கிறது எடப்பாடி சரியாக வர வராவிட்டால் எடப்பாடியை தவிர்த்து மற்றவர்களை இழுப்போம் என்கிற ஒரு மறைமுக பல மாநிலங்களில் பார்க்கிறோம் நிதிஷ்குமார் வராவிட்டால் நிதிஷ்குமார் கட்சி உடைஞ்சிரும் அவ்வளவுதான் இல்ல நிதிஷ்குமார் கட்சியை உடைக்க போறாரு இதெல்லாம் தொடர்ந்து நம்ம தான் ஆனால் வாஜ்பாய் காலத்து பாரதிய ஜனதா வேறு மோடி காலத்து பாரதிய ஜனதா வேறு அண்ணா திமுக கூட்டணியிலே நம்ம அடிப்படையில் அதை புரிஞ்சுக்கிடணும் தொண்ணூத்தெட்டுல கூட்டணி வைக்கும் போது வாஜ்பாய் அரசு அதுக்கு பிறகு வந்து திமுக கூட்டணியில் இருக்கும் போது வாஜ்பாய் அரசு தான் வாஜ்பாய் தான் வந்து கோத்ரா ரயில் நெருப்புல போய் குல குஜராத் கலவரத்தின் போது கண்ணீர் சிந்தினார் அதையும் நம்ம மறந்துடக் கூடாது ஆனால் மோடி அவர்கள் ரெண்டாயிரத்தி பதினாலுல இங்க வரும்போதே வந்து அவரோட வந்து ஜெயலலிதா உறவு வைத்துக் கொள்ள என்னவில்லை அரசியல் உறவு வேண்டாம் தான் முடிவெடுத்தார் அது சரி என்று காலத்தை வந்து நிரூபித்தது இன்றைக்கும் வந்து பாரதிய ஜனதாவில் மோடி அவர்கள் ராமர் கோயில் திறப்பு விழா நடத்துவது வெறுமனே கோவில் தரப்பு விழா பாபு ராஜேந்திர பிரசாத் சோம்நாத் கோவில் ஐம்பத்தி ஐம்பத்தொன்னுல போயிருக்கிறாரு ஜனாதிபதி அப்படி இருந்தா அது வந்து யாருமே ஆட்சேபணம் செய்ய போறதே இல்ல ஆனால் அது அரசியல் விழாவாக மாற்றப்படும் போதுதான் நம்ம வந்து அது சித்தாந்த ரீதியாக எதிர்க்கிறோம் தமிழ்நாட்டில் இல்லாத சித்தாந்தம் சித்தாந்த ரீதியாக எதிர்ப்பது பலமுறை முறை நம்ம விவாதிச்சோம் சார் எலக்ட்ரல் அவுட்கம் என்ன அகில இந்திய பிஜேபி இது பத்தி எதுவும் பேசாம இருந்தாங்க இதுவரையிலும் இன்னைக்கு வரலையும் திரு நட்டா எந்த கருத்தும் சொல்லல ஏடிஎம் அட்டாக் பண்ணல உங்க ஃப்ரெண்ட்லியா ஒரு ஃப்ரெண்ட்லி பார்ட்டியை பார்க்குற ஒரு தன்மைதான் அவர்களுக்கு இருக்கு இந்த முயற்சி அப்படின்றது ஒரு ஆழம் பார்க்குற முயற்சியா அல்லது பிஜேபியோட ரொம்ப சின்சியரான ஒரு பார்க்குறீங்களா பிஜேபி சின்சியர் அட்டம் கிடையாது சார் எப்பவுமே கிடையாது ஆழம்லாம் பார்க்கறதே இல்லை இல்ல நீங்க வந்து சரியா வரலன்னா உங்களுக்கு இது நேர போகுதுன்னு ஒரு மெரிட்டல் தான் அது தான் நம்ம தொடர்ந்து பாத்துட்டு தானே வரோம் எல்லா மாநிலங்கள்லையும் அப்ப தமிழ்நாட்டுல அது வரக்கூடாதுன்னு என்ன இருக்கு தாராளமா வரலாம்

பாமாகா அந்த கூட்டணிக்கு வரப்போகுதுன்னா அண்ணாதிமுக இந்த தைரியமா எதிர்கொள்ளும் என்பதுதானே என் கருத்து பணிய மாட்டாங்க பணிய மாட்டாங்க பாமாகா இந்த அந்த தோற்தானியர் இருக்கிற ஓட்டு வங்கி கூடும் அவங்களுக்குள்ளே இல்லை இல்லை இப்போ ஐயா இப்போ இப்போ சியாமியார் சொல்கிற கருத்து இப்போ அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாஜகவினுடைய இந்த திரட்டு மிரட்டலுக்கு எப்படி எதிர்கொள்ள போகிறது ஏன் எதிர்கொள்ளா நம்ம முதல்ல எடப்பாடி பாஜகவை தான் இவருக்கு விளைவு வரும் அவங்க இப்போ ம டெல்லி தலைமை பாஜக மோடி அமித்ஷா என்ன நினைப்பாங்கன்னா எப்பொழுது மோடி அதிகாரபூர்வமாக மோடியை அமித்ஷாவை பாஜகவினுடைய ஒன்றிய மைய அரசை எடப்பாடி மனப்பூர்வமாக வெளிப்படையாக எதிர்க்கிறாரோ அப்பொழுது தான் இவருக்கு விளைவு வரும் அந்த விளைவை ஒரு நிமிடம் முடியலவும் கடுகளவும் தாக்கு தாங்குகிற எதிர்கொள்ளுகிற வலிமை எடப்பாடிக்கோ எடப்பாடியினுடைய அதிமுகவுக்கோ இப்பொழுது அறவே கிடையாது அதே மாதிரி எடப்பாடி அதை எதிர்த்து போரிட்டு கட்சியை வலிமைப்படுத்தணும் மக்களை தமிழ்நாட்டு மக்களை காப்பாற்ற வேண்டும் என்று வேட்கை உள்ள மாதிரி மனிதரும் இல்லை எடப்பாடி அவர் வந்து பாஜக கொஞ்சம் பார்த்து பேசுங்க அல்ல

நான் நான் ஒன்றும் சொல்லலை எடப்பாடி சொல்ல சொல்லுங்கிறேன் நீங்கள் சொல்கிற மாதிரி நாங்கள் வந்து பாஜகவை மோடியை இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அரியணை ஏறுவதற்கு அனுமதிக்காத அதிமுக எடப்பாடி இன்னைக்கு சொல்ல சொல்லுங்க நாளைக்கு எடப்பாடி நான் ஆதரிக்கிறேன் அக்னி மாதிரி நூறு மடங்கு அதிமுகவை ஆதரிப்பேன் ஆனால் எடப்பாடி ஏன் பதும்புறாரு ஏன் பம்புறாரு உங்களுக்கு பெரிய கட்சி ஆனால் ஒன்று தவறலாம் சொல்ல உண்மையே சொல்றேன் உங்கள் எடப்பாடியினுடைய பலகீனத்தை உங்கள் எடப்பாடி பாஜக அரசை மோடியை அமித்ஷாவை எதிர்த்து அரசியல் செய்வதற்கு பாஜகவினுடைய இந்துத்துவ அரசியலை தமிழ்நாட்டில் மிக வேகமாக பரவி வருகிற பரப்புவதற்கு நியமிக்கப்பட்டிருக்கிற அண்ணாமலை குறித்து பேசுங்க முதல்ல உங்கள் எடப்பாடி அண்ணாமலை பற்றி ஒரு வார்த்தை பேச சொல்லுங்க நீங்கள் பேசுவீங்க நாளைக்கு நாளைக்கே உறவு வச்சுக்குவாரு ஏன்னா நீங்கள் குழல் துப்பாக்கி நிகமும் சதையும் போல் மருது சகோதரர்லாம் அண்ணன் ஓபிஸை வர சொல்லிவிட்டு இருபத்தி மூணாம் தேதிக்கு பொதுக்குழுவுக்கு நாள் குறிச்சிட்டு பதினாலாம் தேதி அன்றைக்கி என்ன சொல்கிறீங்க பொதுக்குழுக்கு வரும்போது பாட்டல் அடித்து துரோகிணுக்கு ஆற்றையரை பிடிங்கி அவர் மேலே தாக்குதல் நடத்தின எடப்பாடியுடைய கூட்டம் தான் உங்கள் கட்சி நீங்கள் உங்கள் உங்களுடைய இதில் நீங்கள் உறுதியாக இருக்கிறீங்க அப்போ அரியணையில் அமைத்திய சின்னமாகவே நீங்கள் சூரியனை சூரியனை பார்த்து அந்த அளவுக்கு ஒப்பிடுற அளவுக்கு உங்கள் எடப்பாடி ரொம்ப நாணயமானவர் ஆகவே உண்மையை சொல்கிற எடப்பாடி திருந்தி எங்கள் அக்னியை போல பாஜகவை கொள்கை ரீதியாக நீங்கள் எதிர்த்தா கோட்பாட்டு ரீதியாக எதிர்த்து மக்கள்கிட்ட மன்னிப்பு கேளுங்க இது வரைக்கும் நான் பாஜகவை ஆதரித்தது தவறு தமிழ்நாட்டு மக்களே மன்னித்துக் கொள்கிற சிறுபான்மை மக்களே மன்னித்துக் கொள்கள் நாங்கள் குடியுரிமை திருத்த சட்டத்தில் நான் ஆதரிச்சுட்டேன் மாநில உரிமைகளை பறிப்பதற்கு ஒன்றிய பாஜக அரசு கொண்டு வந்த எல்லா திட்டத்திற்கும் நான் துணை போனேன் அது பேரறிஞர் அண்ணாவினுடைய மாநில தன்னாட்சி மத்தியில் கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிரானது ஆகவே நான் பிழை செய்து விட்டேன் இனி அப்படி ஒரு தவறை செய்ய மாட்டேன் என்று எங்களுடைய அம்மா புரட்சித்தலைவர் அம்மா சொன்னதை சொல்லுங்கள் சொல்லிவிட்டு மோடியா லேடியான் மாதிரி எடப்பாடியா மோடியான்னு கேட்க சொல்லுங்கள் நாளைக்கு எட எடப்பாடி ஆதரிக்கிறேன் நாற்பது தொகுதியில் கணிசமான தொகுதியை நம்ம வெற்றி பெற போகிறோம் ஆதரிக்கிற ஆலையே ஆதரிக்க அப்படிலாம் ஆதரவுலாம் யாரு அவங்ககிட்ட கேட்கல ஆனா ஒண்ணு நீங்க திரு ஓ பி எஸ் அவர்களுக்கு அதே மாதிரி சில பேருக்கு நீங்க ஆதரவா இருக்கீங்களா ஆதரவாருங்க ஆனா அண்ணா திமுகவினுடைய இதுவே நீங்க தவறா நினைக்காதீங்கன்னு சொல்றேன் நன்றி இது ஒரு முக்கியமான விவாதம் ஒரு முக்கியமான ஒரு தொடக்க புள்ளி முடிந்து விட்ட ஒன்று மீண்டும் அரும்புதோ அப்படின்றதுக்கான முயற்சி நாளை பார்க்கலாம் அடுத்து வர நாட்கள்ல இதனுடைய தாக்கம் எப்படி இருக்கு அப்படின்றத நம்ம விவாதிக்கலாம் உங்க அனைவருக்கும் நன்றி மீண்டும் சந்திப்போம் இது கேள்வி களம் மக்களின் மேடை உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள நியூஸ் பண்ணுங்க